अन्या किचन इनके नम्बर किचन ले गोभी मंचूरियन ड्राई दाम पाका पुरो और रेस्टोरेंट स्टाइले एप्पडी पल्लान पाकला वांगा वीडियो कुले पुरो मीडियम साइज ला उर कॉलीफ्लावर एड़ते वेग वच्चे वच्चर कहे लोप्पो मंजतुल पोटे वेग वच्चर कहे अपना कॉलीफ्लावर लेदा पूछे रंदो नालो सेत्त पोगो अद करते पत्ती ना मीडियम साइज ला उर वेंगायों कुट्टिया नरके वच्चर कहे इंजी पूंड वंदे कुटी कुटिया नरके वच्चर कहे कोत्तमल्लि कोंजम एडुत्तुकोंग कोडमिळगा नीट नीटा कट पण्णि वच्चिरुक्केन कोंजमा इंजी पूंड पेस्ट पाथींगना ओरु स्पून उप्पु तेवैयाना अलवु सोळा मावु रेंडु स्पून वेरमिळगा तूळ पाथींगना ओरु ओरु स्पून तैर ओरु स्पून कडलै मावु रेंडु स्पून एण्णै तेवैयाना अलवु रेड चिल्ली सास वंदु ओरु स्पून अप्पुरम ग्रीन चिल्ली सास वंदु ओरु स्पून सोया सास वंदु ओरु स्पून टोमेटो सास वंदु ओरु स्पून एडुत्तिरुक्केन वांगा इप्पो इदै एप्पडि पण्णलाम्नु पार्क्कलाम मसाला ईटम मिक्स पन्नीरला फर्स्ट वंदे सोला मावे वर रेंड स्पून ऐड पनी कोंगे इंजी पूंड पेस्ट वंदे वर ओर स्पून ऐड पनी कोंगे वेरम मिलगा तोल ओर स्पून तायर वर रेंड स्पून खड़ला मावे कुंजमा ऐड पनी कोंगे உப்பு வந்து கொஞ்சமா ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவர்ல உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கோம் இப்போ வந்து இத நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இத நல்லா mix பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு கலர் பவுடர் வேணுமா இதல ஆட் பண்ணிக்கோங்க நான் கலர் பவுடர் இத ஆட் பண்ணல இது 10 ல இருந்து 15 நிமிஷம் நல்லா ஊறட்டும் சோ 15 मिनिट्स ஆயிடுச்சு இப்போ இத நம்ம ஒவ்வொண்ணா எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வெச்சுக்கோங்க கடாயில எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடாய் காஞ்சதும் எண்ணெய் காஞ்சிருச்சு ஓவனா போட்டு எடுத்துக்கோங்க ஓவனா போட்டு நல்ல டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு வந்து ஃப்ரை ஆகணும் இப்போ நான் இத எடுத்துறேன் மீதி இருக்கறதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க ना इप्पो एल्ला कॉलीफ्लावरियों फ्राई पनी एड़त्तुक्किट्टेन इप्पो मंचूरियन एप्पडी पण्रदुन्नु पाक्कलाम वांग स्टव आन पण्णिक्कोंग स्टव आन पण्णि कड़ाई वच्चिट्टु कड़ाई काञ्चदुम अदुल ओरु रेंडु स्पून आयिल ऐड पण्णिक्कोंग आयिल सूडानदुम नम्म नरुक्कि वच्चिरुक्क इंजियुम पूंडैयुम ऐड पण्णिक्कोंग अदु लैट्टा वदक्किक्कोंग லைட்டா வதங்கனதும் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க ஆனியன் கூடவே கொடமிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க எடுத்து வச்ச மல்லியையும் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப வதக்கிக்க வேண்டாம் இந்த அளவுக்கு வதங்கனா போதும் இந்த ஸ்டேஜ்ல மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் फर्स्ट வந்து கொஞ்சம்ல உப்பு ஆட் பண்றேன் நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவர்ல ஆட் பண்ணிருக்கோம் சோ அதனால பாத்து போட்டுக்கோங்க நான் வந்து धनिया வந்து தேவையான பொருட்கள் சொல்ல மறந்துட்டேன் சோ धनिया எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பெப்பரும் சொல்ல மறந்துட்டேன் அது ஒரு கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போ வந்து இத நல்லா mix பண்ணிக்கோங்க नेक्स्ट चास ऐटम ऐड பண்ணிக்கங்க ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் வந்து chili sauce இத நல்லா வந்து mix பண்ணிக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போணும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கோங்க ऐड பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க மசாலா வந்து காலிஃப்ளவர் குள்ள இறங்கணும் மசாலா பாத்தீங்கன்னா இப்போ காலிஃப்ளவர் குள்ள நல்லா இறங்கிருச்சு இந்த ஸ்டேஜ்ல டொமேட்டோ சாஸ் வந்து ऐड பண்ணிக்கோங்க கொஞ்சமா ऐड பண்ணிக்கோங்க ऐड பண்ணி நல்லா கிளறிக்கோங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்ப நான் வந்து இத ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் இப்ப நம்மளுடைய கோபி மஞ்சூரியன்
ட்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.